ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இதோட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 800க்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து கொரோனா தொற்று வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்போ மறுபடியும் வந்து லாக்டவுன் வந்து போடுவாங்களா, பள்ளி கல்லூரிகள் வந்து மூடப்படுமா, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமருடன் முதல்வர் வந்து ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலோசனை முடிவில் அந்த மாதிரி ஊரடங்கு போடுவாங்களா, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்படுமா, ஸோ இதெல்லாம் குறித்து இந்த விடலை டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடன் பிரதமர் மோடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு காணொலி மூலமா. அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்களோடு அந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் வந்து இல்லை, அதுக்கு பதிலாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா ஆலோசனையில் முதல்வர் பங்கேற்கவில்லை, தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக பிரதமர் மோடி இன்று நடத்தும் ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் இபிஎஸ் பங்கேற்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வர் இபிஎஸ் தேர்தல் பிரச்சாரத்தில் இருப்பதால் ஆலோசனையில் பங்கேற்கவில்லை. அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரச்சன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க. ஸோ இப்போ லாக்டவுன் வந்து போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். லாக்டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்லேயே வந்து லாக்டவுன் போட்டிருந்தாங்க, ஏன்னா அப்போ வந்து எலெக்ஷன் இல்லை. இப்போ வந்து எலெக்ஷன் இருக்கிறதுனால லாக்டவுன் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து கிடையாது. ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தளர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்துவாங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா சில ஊர்களில் பள்ளி மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு கொரோனா ஏற்பட்டது. ஸோ இது குறித்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலர் ராஜரச்சன் சார் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டணும் மாவட்ட கலெக்டரோடு நடத்தினார். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க. ஒரு சில பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா முகக்கவசம் அணியணும், சானிடைசர் வந்து போடணும், மாணவர்கள் வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும், அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனா தொற்று பாதிப்பை தடுக்க பள்ளி மாணவர்களுக்கு தீவிரமாக வந்து கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சாரும் சொல்லியிருந்தார். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாஸ்க் போட்டு வரணும், சானிடைஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட் வருதுன்னு. தேங்க்யூ.